அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஐ சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மீதமான இட்லியில் எப்படி வடை சுடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த வடை வந்து நம்ம இந்த மீதமான இட்லியில் தான் செஞ்சோன்னு குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக இப்போ செய்யலாம். செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், வாங்க இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இட்லியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் வைக்காமல் போட்ட உடனே எடுத்துருங்க. எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு எடுத்ததை நம்ம உதுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உதுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் நம்ம போடுற பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறேன். ஒரு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், சின்னதாக ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மிளகு, அப்புறம் அரை ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்காண்டி நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த டைட்டாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு மாவு தண்ணியாக கரைச்சிக்கிட்டு, அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு நீங்கள் அதில் கூட ஊற்றி போட்டு பிரட்டிட்டு நீங்கள் தட்டி போடலாம். இப்போ நான் வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்படி நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். சென்டரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா தட்டி இதில் போட்டுட்டேன். போட்டு நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு சைடு வேகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒன்று சைடு வந்துடுச்சு, இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்து நகரில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது வந்து இட்லியில் தான் செஞ்சுருக்கோன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. பெருசு பெருசாக போடாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். நான் எடுத்து இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன். பார்க்கல பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. பாருங்கள், இது வந்து இட்லியில் தான் செஞ்சுருக்கோன்னு குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.